தலைவர் தாங்க எப்பயுமே சூப்பர் ஸ்டார். நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். சமய அவங்க பார்க்கும்போது 23 வயசு மாதிரியே இல்லை. அந்த ஸ்வாக் அப்போ பார்த்ததும் இப்போதும் மாசாக இருந்துச்சு. யூத் ஆக்டர்லாம் வேஸ்ட்டு, என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். இவர் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நீ வர முடியாதுங்க. அவளுக்கு காமாள பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால கூட்டிகிட்டு வந்தேன். என்ஜாய் பண்ணேன். விக்ரம் படம் மாதிரி இருந்துச்சு. தலைவர் படம்ல ரொம்ப இருப்பேன். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது ப்ரோ. அணி அணி மியூசிக் வேற லெவல் பங்கம். நல்லா இருந்ததுங்க, ஸ்லோவாக இருந்தாலும் நல்லா போச்சு படம். நல்லா இருந்தது. ஆமாம் ஆமாம், அவளுக்கு காமாள பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால கூட்டிகிட்டு வந்தேன். என்ஜாய் பண்ணேன். ஆ இருக்கு, அவருக்கு இருக்கு, அதனால நடிக்கிறாரு. பாசிட்டிவ் எனர்ஜி தானே. சூப்பராக இருந்துச்சுண்ணா, வேற லெவலில் இருந்துச்சு. செமை. நான் வந்து என்ன அறியாமலே கத்தி அதெல்லாம் பண்ணி செமையாக இருந்துச்சு. தலைவரோட என்ட்ரிக்காக, தலைவர் ஃபுல் படமே தலைவருக்காக தான் பார்த்ததே. சூப்பராக இருந்துச்சு. நான் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். செமை. அவங்க பார்க்கும்போது 23 வயசு மாதிரியே இல்லை. அந்த ஸ்வாக் அப்போ பார்த்ததும் இப்போதும் மாசாக இருந்துச்சு. இன்டர்வெலுக்கு அப்புறமா தாண்டி அந்த கிளைமேக்ஸின் லாஸ்ட் 3 பேருமே இருந்தது வேறு லெவலில் இருந்துச்சுன்னா. எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. அந்த கார் சீன் அது வந்து நல்லா இருந்துச்சு. ஃபுல் படமே லைக் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக அவங்க காம்பினேஷன் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் அது வந்து ஆனால் தலைவருக்கே வந்துட்டு இதே சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுதான் படமே சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு காம்பினேஷனும் சேர்ந்து தான் வந்து படம் ஹிட் ஆகிருக்கு. கண்டிப்பாக தலைவர் தான் எப்போவுமே. இது சீனு ட்விஸ்ட்டாக இருக்குதுங்க, கடைசி ஒரே ட்விஸ்ட்டு. தலைவர் மாஸ்க் காட்டியிருக்காருங்க, பயங்கர மாஸாக இருக்குது படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அதுதாங்க இன்ஸ்பிரேஷனு தலைவரோட. ஒவ்வொரு சீனும் இன்ஸ்பிரேஷன் தான். பயங்கர ட்விஸ்ட்டுங்க அது. ஓகே, படம் சூப்பராக இருக்குங்க. தலைவரோட ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கார் அவர். ஸ்டைலே, அவர் பேசுகிற விதம் எல்லாமே மாஸ் தான். இது செகண்ட் டைம் நான் மூவி பார்க்குறது. இல்லை சஸ்பென்ஸாக தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அவரோட ஸ்டைல், ஸ்வாக், நெல்சனோட டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. எஸ் தரமான கம்பேக். வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமனா பாட்டு பாட்டு மட்டும் தான், அவ்வளோதான். வேற எதுவும் பெருசாக இல்லை மூவியில். சிவராஜ்குமார் மாஸ்க் கலப்பிட்டார், சூப்பராக இருந்தது. அந்த அந்த பாட்டுக்கும் அவர் ஸ்வாக்கும் சூப்பராக இருந்தது. தலைவர் தாங்க எப்பயுமே சூப்பர் ஸ்டார். நல்லா இருந்துச்சு. வித்தியாசமாக வந்து யோசிச்சுருக்காங்க. ஒரு சில ட்விஸ்டில் வந்து அன்எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் குட். யா அப்படியும் சொல்லலாம். இட் வாஸ் நைஸ் ஃபார் த கம்பேக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வாஸ் நைஸ். எஸ் மாஸ் சீன்ஸ்னா எஸ் ப்ரோ. ஆல் த மூவிஸில் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுலேயும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இட் வாஸ் நைஸ் அண்ட் குட். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு போகிறோம். கிளைமேக்ஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ. இட் வாஸ் அ பிக் ட்விஸ்ட். எஸ் It was good, thank you. Overall, yeah bro, ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இட் வாஸ் நைஸ். எஸ் யா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, பயங்கர வைபாக இருந்துச்சு. மாஸ் பங்கமாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தலையா? ஒரே ஆக்ஷன் தான். ஆமாம், ரஜினி காட்டும் போதெல்லாம் ஒரே ஆக்ஷன் தான். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இல்லை இந்த வயசுலேயும் ஒரு படத்தை நடிக்கிறாருனாக்கா அவருக்குன்னு ஒரு ரசிகர் இருக்கா தான் செய்கிறாங்க. இதோட பெருமை விஷயமா 72 வயசில் நம்மளால் இருக்கவே முடியாது. இன்ஷால்லா அவர் இன்னும் நல்லா ஐஸ் நல்லா கொடுக்கணும், நல்லா வரணும்னு தான் என்னோடய பிளெஸ்ஸிங் தான் அவருக்கு. இவர் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நீ வர முடியாதுங்க. சிவாஜினா ஒரு இருக்கார், எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருக்கார், ரஜினி ஒருத்தர் இருக்காருன்னா இது ரஜினி ரஜினி தானே. நான் தான், நீங்கள் தான். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவர் மாற முடியாது. அது இயற்கை நீதி. இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டாராக வரலாம், ஆனால் வேறு விதமாக வருவார். பஸ் ரஜினி சிவாஜி அந்த மாதிரி வர்றாங்களே அது மாதிரி வருவாங்க. ரஜினி ரஜினி தான், இதில் மாற்றமே இல்லை. அவருக்குன்னு இருக்க டெண்டு அவர் தான். இந்த வயசுலேயும் பண்ணுறார் பாருங்கள். அதான் இது ஃபேமிலியோடு வந்து பார்த்துருக்கோம். அது போதாதான், ஒரு சில படத்தை ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. ஃபேமிலியோடு பார்த்ததுனால உண்மையாக நல்லாயிருக்கு. இல்லை அது அவங்கள பற்றி கருத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இது தான். ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன பிடிக்குமோ அவங்க தான் சொல்ல முடியும். எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான், அதெல்லாம் சொல்ல முடியும். பிடிக்காதவங்க பற்றி அவங்கவுங்க கருத்து தான் அது. அவங்க கருத்தை நம்ம ஆமோதிக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நான் நினைக்கிறது ஒன்று. நான் நினைக்கிறது நல்லா தான் இருக்குது, அவ்வளோதான். இதோடு என்ன சொல்லணும், உண்மையில் நல்ல படம் தான். நல்லா இருந்துச்சுங்க, வித்தியாசமாக இருந்துச்சு. விக்ரம் படம் மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், அந்த சண்டை காட்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அவரோட இது எடுக்கிறாங்க, அவர் நல்ல ஸ்டைலாக நடிக்கிறாரு, நல்லா எந்துவாக இருக்காரு, அதனால் நடிக்கிறாரு. பிடிச்சிருந்துச்சு. நல்ல படமா இருக்கு, கதை நல்லா இருக்கு. ரஜினியை செம்மையாக காமிச்சிருக்காங்க.
மூணு சூப்பர் ஸ்டாரும் வேறு லெவல். அதான் எப்படி ஒரு அது ஒரு சீனில் அப்படி சல்யூட் அடிப்பாங்க பாருங்க பார்த்துட்டு, கிங்ஸ்லியா ஆ சல்யூட் அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா கூட அப்படி தான் தோணும். நல்ல நல்ல கெட்டப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆ நல்லா தான் இருந்தது, நல்லா செம்ம மாசாக காமிச்சிருக்காங்க. ஆ அது இன்னும் சொல்லவே வேணாம், அவர் போட்டாலே நல்லா தான் இருக்கும், நல்லா இருந்துச்சு. அதுவும் அது வேஸ்ட் ஆஃப் டைம் பேசி, ஐயோ அவரு தான் அப்படி இருக்கார், என்ன வயசானாலும் அவரும் செம்ம வேறு லெவலு, செம்ம கேட்டப்ப அவரு தான். தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஆ எல்லாம் பிடிச்சிருக்கு, சூப்பர், நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அட்டகாசமாக இருந்தது. நைட்டு ஆ நல்லா பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் வந்து. வயசானாலும் மூணு ஹீரோ யாருமே வர்றதுக்கு சான்ஸே இல்லை சார். யூத் அலசுமா யூத் ஆக்டர்லாம் வேஸ்ட்டு, என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். தன்னுடைய மகனே வந்து தப்பாக செய்கிறன்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கிட்டார் தெரியல, லாஸ்ட்டாக நல்லா எடுத்துட்டாங்க சார், செம்ம சூப்பராக இருக்குது சார். நன்றி சார், பார்க்கலாம் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி சினி நம்ம தமிழ் சினிமா எங்கேயோ போயிருக்கு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், பார்க்கலாம் சார், நல்லா இருக்குது சார்.